வணக்கம் நேர்களே பிஸ்னஸ் நோரோக்ஸ் தலைப்பு கனவுகளை கலைக்காதீர்கள் ஜாக்கிசான் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க படத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் போட்ட ஃபைட்டை ஷூட் பண்ண பொழுது சில தப்புகள்லாம் நடந்திருக்கும் வேடிக்கையான தப்புகள்லாம் அப்படி ஓடி வந்து ஜம்ப் பண்ணியிருப்பார் வழுக்கி விழுந்திருப்பார் இப்படி போய் இடிச்சுக்கணுன்னு போயிட்டு படத்தில் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் போய் முட்டிக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு ப்ளூ சொல்லுவாங்க எங்கெல்லாம் ஏமாந்தோம் எங்கெல்லாம் அடி வாங்கினாருங்கிறதெல்லாம் அதில் இருக்கும் டிஸ்னி லேண்டு யூஎஸில் இருக்கிற டிஸ்னி லேண்டு அதில் வால் டிஸ்னியினுடைய கேரக்டர்ஸ்லாம் வருது இல்லையா இந்த யானை பூனைன்னு வருது இல்லையா டாமன் ஜெரி இதெல்லாம் வருது இல்லை இதையெல்லாம் உண்மையாகவே ஆளுங்க மாட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க டிஸ்னி லேண்டில் அது இப்போ நம்ம ஊர் கூட வந்துடுச்சு இந்த மாதிரி வாத்து மாதிரி மாட்டிக்கிறது பூனை மாதிரி மாட்டிக்கிட்டு நடந்து போகிறதெல்லாம் திருவிழாவிலையும் இந்த ஊர்வலங்கள்லேயும் நாமும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அது ரொம்ப வருஷம் முன்னாடியே டிஸ்னி லேண்டில் கொண்டுட்டாங்க இதுக்குன்னு ஆளுங்களை இருந்தாங்க அவங்க அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு வெளியில் அலைவாங்க குழந்தைங்க ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு டான்ஸ் ஆடி காட்டி எல்லாம் செய்வாங்க இது அவங்களுக்கு பழக்கம் இப்போ கிரிக்கெட் கிரவுண்டில் சியர் லீடர்ஸ் மாதிரி இவங்களும் வந்து அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போகிறாங்க அந்த கேப்பு கிடைக்கிற நேரத்தில் நமக்கு சந்தோஷம் வர்றதுக்கு ஆனால் அது இல்லை இந்த டிஸ்னி லேண்டில் இருக்கிறத நாம் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம் ஆனால் வால் டிஸ்னி இருக்கிற பொழுது அவர் இவங்களுக்கு ஒரு ரூல் வச்சுருந்தார் அது ஒரு வித்தியாசமான ரூல் யார் யாரெல்லாம் இந்த வேலைக்காக எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேராக வரணும் அவங்களுக்கு உண்டான அறைக்குள்ள மேக்கப் அறைக்குள்ளே ஒப்பனை அறைக்குள்ளே போவாங்க அங்கே அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிப்பாங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸை அவுத்துருவாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கண்டிப்பான உத்தரவு நடுவில் எந்த இடத்துலையும் அந்த வேஷத்தை கலைக்கக்கூடாது குழந்தைங்க பார்க்குறாங்க இல்லையா ஒரு டாம் ஆகவோ ஒரு ஜெரி ஆகவோ ஒரு டொனால் டக்காகவோ அல்லது ஒரு யானையாகவோ பார்க்குறாங்க இல்லையா அந்த கனவு அப்படியே இருக்கும் நீங்கள் அதை கழட்டி காட்டிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு சந்தோஷம் போயிடும் குழந்தையினுடைய பார்வையில் பார்க்குறார் அது என்ன மாதிரி சந்தோஷத்தோடு இருக்குது அந்த கற்பனையோடையே அது வீட்டுக்கு போகணும் அதனால் அவங்க கனவெல்லாம் கலைக்காதீங்க அப்படி பின்னாளில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு போட்டிருந்த ரூல் என்னென்னா இந்த மாதிரி அவங்க கையட்டி வச்சுட்டு பாதி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோவை நண்பர்கள்ட்ட கூட பகிர்ந்துக்க கூடாதுன்னு வால்டிசனி ரூல் போட்டிருந்தார் ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு ஏன்னா ஒரு காலத்தில் வென்ட்ரி லோக்கிசம்னு ஒன்று உண்டு அதை ரகசியமாகவே வச்சுருந்தாங்க இப்போ வென்ட்ரி லோக்கிசம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி இன்னொரு பதிவு பார்க்கலாம் வியாபாரம் நாம் செய்கிற பொழுது அதில் வாடிக்கையாளனுடைய திருப்தி முழுமையாக கொண்டு வர முடியுதா அல்லது நம்மளால் அதிகபட்ச திருப்தியை தர முடியுதான்னு பார்க்கணும் கனவுகளை கலைக்காதீர்கள் நன்றி வணக்கம்